ஸ்நாக்ஸ் வாட்ச் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? இன்னொன்று உனக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றே உனக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ இருந்தே உங்ககிட்ட சொன்னால் தான் நீங்கள் வருவீங்க, மாறுவீங்க. அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸை நீங்கள் ஸ்டீல் பாக்ஸ் கொண்டு வரணும். நிறைய இப்போ நான் நேற்றே அதை கவனித்தேன், சரி ஒன்றொன்னா சொல்லலான்னு விட்டுட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நீங்கள் எதில் கொண்டு வரணும்? ஸ்நாக்ஸே ஸ்டீல் பாக்ஸில் தான் கொண்டு வரணும். சில்வர் பாக்ஸ்னு சொல்லுவோம்ல வீட்டில், அதுதான். பிளாஸ்டிக் பாக்ஸ் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, சரியா? மேக்ஸிமம் ஒன்றொன்னா குறைச்சிட்டே வரணும். நம்ம இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரியா? இனிமேல் ஸ்டீல் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும். நீங்கள் என்னப்பா? அஜ்மிலாவா? அதிரசம். ஓகே, வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி மூணு நாள் ஃப்ரூட்ஸு சுண்டல் தான் கொண்டு வரணும் கட்டாயம். ஸ்வீட் பண்ணா? சரி சரி சரி. நீங்கப்பா? ஓகே, வெரி குட். நீங்கப்பா? சூப்பர். நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க பாரு, நீங்கள் கொண்டு வரலையா? ஷேர் பண்ணுங்கப்பா. ரியா, ரியா என்ன கொண்டு வந்துருக்கீங்க? பிஸ்கட். ஆ, வெரி குட். நீங்கப்பா? ஆ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிங்க. ஓகே. நீங்கப்பா? நீங்கள் தம்பி பாப்பாவுக்கு சாக்லேட் கொடுத்தீங்க, தம்பிக்கு. ஓ, உங்களுக்கு மட்டும் லட்டு, எங்களுக்குலாம் சாக்லேட்டா? சரி சரி. நீங்கப்பா? கொண்டு வரலை, டெய்லி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அம்மாட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கப்பா உங்களுக்கு. ஆ ஆ, நீங்கள் காட்டுங்க ஃபஸ்ட்டு. ஓடாடாடாடா, ஆதிராவா? எப்பா ஆதிரா பாருங்க, என்னென்னவோ வந்துருக்காங்க. இது என்னது? ஓகே, இது பரவாயில்ல தான், கடலை மிட்டாய் ஓகே தான். ஆ, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கொண்டு வாங்க, மூணு நாள் சுண்டல் இதை ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணும். ஆ, வெரி குட். கடலை மிட்டாய் வெரி குட். கொஞ்சம் மட்டும் கொடுங்க அவங்களுக்கு, கொஞ்சம் பிச்சு கொடுங்க. நீங்கப்பா? நீங்கப்பா? முறுக்கு இதெல்லாம் ஓகே, கடலை உருண்டை, கடலை மிட்டாய் எல்லாம் ஓகே. ஆ, இனிமேல் ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க நிறையா. என்னப்பா? நீங்கப்பா? தீபி, பிஸ்கட், ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணும். ஆ, ஓகே, சாப்பிடுங்கப்பா. நீங்கப்பா? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. உங்கள் பேர்? ஆ, மித்ரன் ஸ்ரீ குருவுக்கு எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இன்றைக்கி கரெக்டாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட்.